Good evening, students. Today we will see the current affairs analysis dated 7th and 8th October 2020. First news, India stands on nuclear weapon. So, recent the meeting conducted. So, 26th September, all the nuclear weapons disarmament and non-proliferation, United Nations or meeting conduct. Pandranga. So, India would stands என்னவா இருந்துச்சு அப்படின்றதை இந்த ஆர்டிக்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இந்த ஆர்டிக்கிள் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவோட ஸ்டாண்ட்ஸ் ஆன் தே ஆர் கமிட்டட் டு த நான் ஃபஸ்ட் யூஸ் பாலிசி, நோ ஃபஸ்ட் யூஸ் பாலிசி, அண்ட் தென் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இல்லாத கண்ட்ரி எந்த காரணத்தை கொண்டும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சு தாக்க மாட்டோம் அப்படின்றது நம்மளோட கமிட்மெண்ட்ஸ். அதுக்கான காரணம் என்ன, ரீசெண்டாக இஷ்யூஸ் என்னாச்சுன்னா, 2019 நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஸோ வி வில் ரீதிங்க் இட். ஸோ சைனா பாகிஸ்தான் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறதுனால தேவையிருந்தால் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அவர் சொல்லியிருந்தார். ஸோ அதனால் நிறைய குளோபல் லெவலில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் உருவாச்சு ரிலேட்டட் டு நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் கேட்டகரியில். ஸோ எவ்ரி கண்ட்ரி இஸ் ஸ்ட்ரெஸ்ஸிங் அஸ் பிகாஸ் அவர் ஃபாரின் பாலிசி மென்ஷன்ஸ் நோ ஃபஸ்ட் யூஸ் பாலிசி. அதனால் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருந்தாலுமே நம்ம பார்த்து மற்ற கண்ட்ரிஸ் பயப்படுறது கிடையாது, தட்ஸ் அ ரீசன். ஸோ இதனால தான் நம்மளோட ஸ்டாண்ட்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ திருப்பியும் வந்து சொல்லியிருக்கோம் அந்த மீட்டிங்கில். ஸோ வி டிஸ்க்ளோஸ்ட் அவர் தாட். தென் ஃபிசில் மெட்டீரியல் கட் ஆஃப் ட்ரீட்டி. ஸோ இது வந்து யுரேனியம் ப்ளூட்டோனியம் போன்ற பொருட்கள்லேருந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் உருவாக்குறது, பாம்ஸ் உருவாக்குறத வந்து தடுக்கக்கூடியதான் இந்த ஃபிசில் மெட்டீரியல் கட் ஆஃப் ட்ரீட்டி. வி சைன் திஸ் ட்ரீட்டி. நம்ம சைன் பண்ணாத ட்ரீட்டி உங்களுக்கு தெரியும், என்பிடி நம்ம சைன் பண்ணலை, காம்ப்ரிஹென்சிவ் நியூக்ளியர் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி வி நெவர் சைன்ட். ஸோ இந்த ரெண்டு அக்ரிமெண்ட்டும் நம்ம சைன் பண்ணலை. பார்ஷியல் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி வி சைன்ட் இட். பார்ஷியல் ட்ரெஸ்ட் பேன் ட்ரீட்டி அப்படின்னா, யூ கான் கண்டக்ட் ஏரில் நம்ம டெஸ்ட் நடத்தக்கூடாது, வாட்டரில் நடத்தக்கூடாது, பட் வி கேன் டூ இட் இன் அண்டர் கிரவுண்ட். ஸோ வி ஆர் கண்டக்டிங் இட், கண்டக்டட், சரியா, கண்டக்டிங் இல்லை கண்டக்டட். ஸோ ஆல்ரெடி, ஸோ பொக்ரான் 1 and 2, யூ பீப்புள் நோ தட். ஸோ இன்டர்நேஷ்னல் டே ஃபார் எலிமினேஷன், டோட்டல் எலிமினேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ், அதான் இந்த யுனைடட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியோட டார்கெட். 26th September எவ்ரி இயர் தேர் செலிப்ரேட்டிங், செலிப்ரேட்டிங்கில் அவேர்னஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க ப்ரோலிஃபரேஷனுக்கு. நியூக்ளியர் அபாலிஷன் டே அப்படின்றத 2013 வி ஆர் மேக்கிங் அவேர்னஸ் டு த இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி. ஸோ 26th September. ஸோ தேட்ஸ் ஆல். தென் யூஎஸ்ஏவோட ஏர்கிராஃப்ட் ரீஃபியூலிங் அட் தி அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் பை தி லெமோயா அக்ரிமெண்ட். ஸோ இது புதுசு இல்லை நமக்கு. லெமோயா அக்ரிமெண்ட்டை பொறுத்தவரை இட்ஸ் லாஜிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வி சைன்ட் வித் அமெரிக்கா. அது மட்டும் இல்லை, குவாட் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரீஸ் கூட சைன் பண்ணியிருக்கோம், ஆஸ்திரேலியா, ஜப்பான் அண்ட் தென் யூஎஸ்ஏ. யூஎஸ்ஏ கூட நம்ம 2016 சைன் பண்ணோம், ஆஸ்திரேலியா கூட ரீசெண்டாக, ஜப்பான் கூடயும் லாஸ்ட் இயர் ஐ ஹோப் ஸோ. ஸோ வி சைன்ட் ஃபைனலி குவாட் 4 கண்ட்ரீஸும் இப்போ கோஆப்ரேஷன் இருக்குது, ஷேரிங் தேர் பேஸ். அது ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஃபியூலிங், ஃபியூலிங் பர்பஸ் நம்ம பயன்படுத்துவோம், இல்லைன்னா லைக் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் அங்கே வரக்கூடிய கப்பல்கள் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா தே கேன் ஸ்டே தேர், அங்கே ரெஸ்டிங் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான சார்ஜஸை அந்தந்த கவர்மெண்ட் பே பண்ணிக்கும். ஸோ அது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில். ஸோ லெமோயா அக்ரிமெண்ட் சைன்ட் வித் யூஎஸ்ஏ இன் 2016. அதர் ஃபவுண்டேஷனல் அக்ரிமெண்ட்ஸ் நம்ம அடிக்கடி இது பார்க்குறோம், ஜிஸ்மோவா. ஜிஸ்மோயா அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ லைக் ஜெனரல் செக்யூரிட்டி மிலிட்ரி இன்ஃபர்மேஷன் அக்ரிமெண்ட். ஸோ இதை சைன் பண்ணுற மூலமாக ரெண்டு கண்ட்ரீஸும் அவங்களோட மிலிட்ரி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ யூஎஸும் ஷேர் பண்ணிப்பாங்க, இந்தியாவும் ஷேர் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி பெக்கா அக்ரிமெண்ட், ஸோ சாரி காம்காசா அக்ரிமெண்ட், காம்காசா பொறுத்த கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மெமரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வி ஆர் இம்போர்ட்டிங் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் அமெரிக்கா, லைக் இம்போர்ட்டிங் இன் த சென்ஸ் டிஃபென்ஸ் கேட்டகரியில் இம்போர்ட் பண்ணக்கூடிய ஹெலிகாப்டர்ஸ், அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஃப்ளைட்ஸாக இருக்கட்டும், லைக் எல்லாமே நம்ம லைக் வெளிநாடுகள்லேருந்து அமெரிக்காலேருந்து இறக்குமதி பண்ணுறோம். அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜி ஆக்சஸ் வந்து இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணால் மட்டும்தான். டெக்னாலஜி இன் த சென்ஸ் கம்யூனிகேஷன், ரேடார் கம்யூனிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய, இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ளை உங்கள் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் லைக் டிஃபென்ஸ் ஹெலிகாப்டராக இருக்கட்டும் இல்லை ஏர்கிராஃப்டாக இருக்கட்டும், உங்களோட எல்லையை தாண்டி வெளியில் போகும்போது அவங்களோட கம்யூனிகேஷன் வில் ஹெல்ப் யூ பீப்புள், சரியா. ஸோ கம்யூனிகேட் பண்ணுறது ஹெல்ப் பண்ணோம், அக்யூரேட்டாக கம்யூனிகேட். ஸோ அது இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ வி சைன் இட் இன் 2018 நம்ம சைன் பண்ணோம். அது மாதிரி பெக்கா அக்ரிமெண்ட், ஸோ கம்மிங் அக்டோபரில் இந்த இயரில் நடக்கக்கூடிய 2+2 டயலாக்ல நம்ம சைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேசிக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜியோஸ்பேஷியல், நம்ம இன்றைக்கி ஜிபிஎஸ் யூஸ் பண்ணலை, லைக் உங்களுக்கு தெரியும் கார்கில் வாரப்போ அமெரிக்கா வந்து ஜிபிஎஸ்ஸை நமக்கு ஆஃப் பண்ணாங்க. ஸோ தே நெவர் அலோட் டு யூஸ்
அப்போ நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய நேவிக் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து 1500 கிலோமீட்டர்ஸ்க்கு மட்டும்தான் ஜியோ ஸ்பேஷியல். ஆனால் அமெரிக்காவோட ஜிபிஎஸ் எய்டட், ஸோ திங்ஸ் கம்பெனி லைக் அவங்களோட இராணுவ வீரர்களோட அக்வரட் ஏரியா எங்கே மிலிட்ரி இருக்குது, எதிர் கண்ட்ரீஸோட மிலிட்ரி இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லை மிசைல் டார்கெட் பண்ணுறது, ஒரு லேட்டிடியூடு லாஞ்சிடியூடனல் ஏரியாவை நம்ம டார்கெட் பண்ணுறதுக்கு வி கேன் யூஸ் அக்யூரேட்டாக அது டார்கெட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த அக்ரிமெண்ட். ஸோ இது நம்ம இப்போது அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறோம், தட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் தென் அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட் எதனால் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இட்ஸ் அ ட்ரை கமாண்ட் ஏரியா ப்ளஸ் ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் ஏரியா, பிகாஸ் மலாக்கா ஸ்ட்ரைட்டை ரொம்ப நியர்பை இருக்கக்கூடிய ஒரு லைக் ஐலண்ட், இந்தியாவோட எண்ட் பாயிண்ட், இந்த லைக் அந்தமான் நிக்கோபாரோட லாஸ்ட் பாயிண்ட், இல்லைன்னா இந்தியாவோட சதர்ன் டிப் என்னது இந்திரா பாயிண்ட். ஸோ தேட் யூ ஹாவ் டு நோ, அது அந்தமான் நிக்கோபாரில் லாஸ்ட்டில் இருக்குது உங்களுக்கு தெரியும். ஸோ திஸ் ஏரியா ஹாவ் டு பி சேஃப் கார்டர். அப்போது நம்ம இங்கே எப்போவுமே ட்ரை கமாண்ட் சர்வீஸ் வச்சுருக்கோம் உங்களுக்கு தெரியும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இந்தியன் ஓஷன் ஏரியாவில் ஏதாவது செக்யூரிட்டி த்ரெட்டிங் உருவாச்சுன்னா தே வில் கோ அண்ட் டூ இட், காம்பேக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை நம்மளோட தேர்ட் ஃப்ளீட் அங்கே எப்போவுமே ரெடியாக இருக்கும் மலாக்கா ஸ்ட்ரைட் இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்கு சரி, லைக் கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதுக்கு சரி. ஸோ இன்க்ரீஸ்டு மேரிடைம் இன்ட்ராக்ஷன் வித் த குவாட் கண்ட்ரிஸ், அது நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், நிறைய ஆர்டிகல்ஸ் அது ரிலேட்டடாக தான் இருக்குது. ஃபோர் கண்ட்ரிஸ் கூட வி ஹேவிங் ரிலேஷன்ஷிப், அது இந்தியாவை வெளியில் எடுத்தீங்கன்னா த்ரீ கண்ட்ரிஸ். அண்ட் இந்தியன் ஓஷனை வந்து ஃப்ரீ பசிபிக் அண்ட் இந்தியன் ஓஷனை வந்து ஃப்ரீ நேவிகேஷனுக்கு லைக் வி ஆர் யூஸிங் திஸ் டூ, சரியா? குவாட் அப்புறம் இந்தியாவோட இந்தியன் ஓஷன் அண்ட் பசிபிக் ஓஷன் வந்து ஃப்ரீ நேவிகேஷன் அலோவ் பண்ணுறது, சைனாவை கவுண்டர் பண்ணுறது இன்டைரக்டாக. தென் யா தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். தென் செஷன் ஆன் பொசிஷன் அக்ரிகல்ச்சர், பொசிஷன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதை கரெக்டாக கணிக்கிறது. ஸோ என்னென்ன மாதிரியான உரங்கள் தேவை, என்னென்ன மாதிரியான வாட்டர் அது கொடுக்கும், லைக் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் வாட்டர், என்னென்ன மாதிரி இல்லை எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் யூ ஹேவ் டு ப்ரொவைட். ஸோ அதை வந்து கணிக்கிறதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் தென் டெக்னாலஜிஸ் இம்பார்ட்டன்ட். தேவையில்லாமல் தண்ணி வேஸ்ட் ஆகுறது, உரங்கள் வந்து அதிகமாக எக்ஸ்ட்ரா போடுறது, சாயிலோட என்ன தேவையான உரங்கள் அது போட்டால் ஈல்டு அதிகமாக இருக்கும். ஸோ பொசிஷன் தட் இஸ் பொசிஷன் அக்ரிகல்ச்சர்னு பேர். இதில் சென்சார்ஸ் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத பேசினா கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, அதுக்கான மெயின் ரீசன் இன்க்ரீஸிங் தி அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி, ப்ரிவென்ஷன் ஆஃப் சாயில் டிகிரடேஷன். சாயில் டிகிரடேஷன் ஆகிறதுக்கான காரணம் என்னென்னா ஓவர் எக்ஸ்பிளாய்டேஷன் பண்ணும்போது சாயில் டிகிரேட் ஆகும், ஓவராக நீங்கள் லைக் மினரல்ஸ் யூஸ் பண்ணும்போது லைக் உரங்கள் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணும்போது சாயில் டிகிரேட் ஆகும், ரெடியூசஸ் கெமிக்கல் அப்ளிகேஷன் இன் த க்ராப் ப்ரொடக்ஷன். ஸோ கெமிக்கல்ஸ் அதிகமாக தடுக்கிறது யூஸ் பண்ணுறது தட் இஸ் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் த பெஸ்டிசைட்ஸ். எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ் நான் இது ஏற்கனவே சொன்னேன். டெசிமினேட்ஸ் மாடர்ன் ஃபார்ம் ப்ராக்டிசஸ் டு இம்ப்ரூவ் குவாலிட்டி குவான்டிட்டி ரெடியூஸ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். அப்புறம் சேஞ்சஸ் இந்த சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமான லாஸ் இருக்காது, ப்ரொடக்ஷன் வில் பி ப்ராப்பராக இருக்கும், தட் வில் ஹெல்ப். ஸோ அதை சேலஞ்சஸை மெயின்டைன் பண்ணுறது, இந்த சேலஞ்சஸ்னால் எஜுகேஷனல், ஃபார்மர்ஸ் ஆர் நாட் லிட்ரேட் ப்ராப்பர்லி. ஸோ இது வந்து எக்கனாமிக் சேலஞ்சஸ், நம்மகிட்ட டெக்னாலஜி ப்ராப்பராக அடாப்ட் பண்ணுற அளவுக்கு ஃபார்மர்ஸ் வெல் லைக் சஃபிஷியன்ட் கிடையாது, அவங்கள அஃபோர்டபுள் கிடையாது, தட்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ இதில் டிஸ்கஸ் பண்ணப்பட்ட விஷயம் சென்சார்ஸ் யூஸ் பண்ணுறது, ரிமோட் சென்சிங் சேட்டலைட்ஸ் யூஸ் பண்ணுறது, அப்புறம் டீப் லேர்னிங் தட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறது, மோட்டார் பம்ப்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ நீங்கள் எங்கே வேணால் உட்காந்துட்டு அந்த நேரத்தில் தண்ணி ஆன் பண்ணி விடலாம், ஆஃப் பண்ணலாம். ஸோ இட் கேன் பி, ஸோ நீங்கள் ரிமோட் ஏரியாவில் இருந்தால் கூட இட் கேன் பி யூட்டிலைஸ், யூ கேன் லைக் டூ இட் ஃப்ரம் அப்ராட் இட் செல்ஃப், சரியா? இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இருந்துச்சு அப்படின்னு. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ பீப்புள் கேன் நோ. தென் நோபல் ப்ரைஸ் ஃபார் ஃபிசிக்ஸ் வாஸ் ஷேர்ட் ஃபார் டூ பர்சன், தட் இஸ் ரோஜர் பென்ரோஸ். இது உங்களோட குரூப் ஒன் எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் நோபல் ப்ரைஸஸ், இந்த நேம்ஸ் எல்லாம் யூபிஎஸ்சி தே ஒன் ஆஸ்க் நேம்ஸ், தே வில் ஆஸ்க் த ஃபைண்ட் அவுட், சரியா? தென் ரெயின்ஹார்ட் ஜென்சல் அப்படின்ற ஜெர்மனியை சேர்ந்தவங்க, அப்புறம் ஆண்ட்ரியா ஜஸ் அப்படின்றவங்க ஃப்ரம் யூஎஸ்ஏ இட் ப்ரொவைடர். ரோஜருக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் கொடுத்துருக்காங்க, அது பிளாக் ஹோல் வந்து ரிலேட்டிவிட்டி தியரி அடிப்படையில் தான் ஃபங்க்ஷனுன்னா ப்ரெடிக்ஷன் பண்ணது இட்ஸ் கரெக்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் ஜென்சல் கஸ் அப்படின்றவங்க சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல், த சென்டர் ஆஃப் மில்கி வேல இருக்கக்கூடிய பிக் லைக் பிளாக் ஹோல் வந்து சகிட்டாரிஸ் ஏ ஸ்டார் அப்படின்றத வந்து சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் அட் த சென்டர் ஆஃப் தி மில்கி வே கேலக்சி. ஸோ அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண டிஸ்கவர் பண்ண பர்சன் தான் அவங்க, அவங்களுக்கு இதுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
கிராவிடேஷனல் லென்சிங் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அது உங்களுக்கு தெரியும் நான் கிராவிடேஷனல் லென்சிங். ஸோ அது மட்டும் இல்லை, லைக் கேர்ஸ் அப்படின்றவங்களுக்கும் இது ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ போத் ஒர்க். ஈவன் ஹரிசான் டெலஸ்கோப் மூலமாக தான் ஐடென்டிஃபை பண்ணேன். ஈவன் ஹரிசான்னா தெரியும்ல, பிளாக் ஹோலோட ஃபைனல் லென்ஸ் அல்லதான் அந்த உங்களுக்கு அந்த லைக் பார்ட்டிகிள்ஸ் வந்து ஷைன் ஆனதை வச்சு தான் அந்த ஃபோட்டோ இமேஜஸ் எல்லாம் எடுத்தாங்க. அது ஈவன் ஹரிசான் டெலஸ்கோப் தான் அது ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ ஈவன் ஹரிசான்ன்ற பிளாக் ஹோலோட எண்ட் பார்ட்ஸ். The temporary shelters for the migratory birds of Sambar Lake. Sambar Lake பொறுத்தவரைக்கும் you people know that it's a salt lake. அதில் லைக் உங்களுக்கு ஃப்ளமிங்கோஸ் அப்புறம் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அங்கே அதிகமாக வரும். ஆவியன் ப்ளோட்டலிசம் அப்படின்ற ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அங்கே அதிகமாக இருந்ததுனால நிறைய பேர்ட்ஸ் வந்து இறந்து போச்சு, அது உங்களுக்கு தெரியும். அதனால் இப்போ அது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம் பிஃபோர் த ப்ரீ எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ இப்போது கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ராஜஸ்தான் ஹைகோர்ட் அதை சூமோட்டோ கேஸாக எடுத்திருக்காங்க. சூமோட்டோ இன் த சென்ஸ் தன்னிச்சை எடுத்து அவங்களே கேஸ் நடத்துகிறாங்க. அதில் என்ன ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க, சால்ட் மைனிங், சால்ட் எப்போவுமே அங்கே இருக்கணும் இல்லைனா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அதிகமாகும். ஸோ அது வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு அதை அமைச்சிருக்காங்க. ஸோ ஏதாச்சும் சால்ட் மைனிங் இருக்குதா, இல்லீகல் சால்ட் மைனிங் இருந்துச்சு அப்படின்னா இட் வில் கெட் அஃபெக்டட். அது மட்டும் இல்லை, சாம்பார் லேக் தான் ராஜஸ்தான் ஏரியாவுக்கே சால்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய மெயின் லேக். நம்ம இன் அவர் பிளேசஸ் வி ஆர் டேக்கிங் ஃப்ரம் சி இல்லையா, அங்கே வந்து அவ்வளோ பெரிய லேக் இது. ஸோ இட்ஸ் அ ராம்சார் கன்வென்ஷன் பிளேஸ் கூட, சரியா, வெட்லேண்ட், ராம்சார் கன்வென்ஷனில் வரக்கூடிய வெட்லேண்ட் கூட. ஸோ இட்ஸ் அ மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபார் தி சால்ட் ப்ரொடக்ஷன். அவியன் பாட்டிலிசம் அப்படின்றது நியூரோ நேச்சுரல் டாக்ஸின் தட் இஸ் கிரியேட்டட் பை தி பாக்டீரியா க்ளோஸ்ட்ரோடியம் பாட்டிலியம் அப்படின்றது. இது சாயில், ரிவர், சி இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆல்சோ கெட் அஃபெக்டட் பை திஸ். இந்த பேர்ட்ஸ் வந்து நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகி தான் அது வந்து பேரலைஸ்ட் ஆகி இறந்து போகும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். செவன் நியூஸ், பாவர்ட்டி அண்ட் ஷேர்டு ப்ராஸ்பெரிட்டி ரிப்போர்ட் வேர்ல்டு பேங்கோடது அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மெயின் அந்த கோவிட் 19 ரீசன்னால் லைக் 88 மில்லியன் பாப்புலேஷன் இன்னும் பாவர்ட்டிக்கு தள்ளப்படுவாங்க. அது வந்து 115 மில்லியன் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு, பாவர்ட்டி முன்னாடி இருந்ததை விட ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா கோவிட் 19 சொல்கிறாங்க. ஸோ லைக் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி பர்சன் லிவிங் இன் 1.90 பெர் டேயோட வருமானம், 1.90 டாலருக்கு கீழே இருக்குது அப்படின்னா யூல் பி கண்டர்ஸ் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி. நார்மல் பாவர்ட்டி கேட்டகரினா 3.20 அண்ட் 5.50, சரியா, வேர்ல்டு பேங்க் மெஷர் பண்ணக்கூடிய மல்டி டைமென்ஷனல் லைக் பாவர்ட்டி இண்டெக்ஸ் கேட்டகரியில் நார்மல் இது ஸ்பெக்ட்ரம் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லைக் பேஸ்லைன்னு சொல்லலாம். இது கீழே இருக்கிறவங்க பாவர்ட்டி எக்ஸ்ட்ரீம் அப்படின்ற கேட்டகரி எடுக்கிறது. ஸோ ரீஜியன்ஸ் எடுத்துனா சப்சகாரன் ஆப்ரிக்கன் அண்ட் சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ் ஆர் தி மோஸ்ட் அஃபெக்டட். டிசாஸ்டரில் அஃபெக்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸும் அதிகமாக, ஃப்ளட் ப்ரோன் ஏரியாஸும் வந்து பாவர்ட்டி அதிகமாக இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணி, யூ கேன் ஸ்டடி பை யர் ஓன். இதுக்கு மேலே நான் இதில் சொல்லணும்னு இல்லை. ஸோ then world level we having global multi levels dimensional poverty index is we studied already. So enough. India la enala measures eduthirukona garib kalyan yojana moolama food packets nama free food produce pannittu provide pannittu irukom. PM kisan scheme moolama direct benefit transfer moolama funding kudukrom farmers ku. Adhe mari mandrega scheme moolama iniki vele vaippugal adhigapaduthi kuduthittu irukom. So that's the benefit of this scheme. And then ரிஃபார்ம் இன் எக்ஸ்ப்ளரேஷன் அண்ட் லைசன்சிங் பாலிசி. ஸோ இது ஒன்றும் இல்லை, கேபினட் கமிட்டி அண்ட் எக்கனாமிக் அஃபேர்ஸ் இப்போ ரீசெண்டாக மீட் பண்ணி எக்ஸ்ப்ளரேஷன் ஆஃப் லைக் நேச்சுரல் கேஸஸ் அடி கீழே இருக்கக்கூடிய லைக் பெட்ரோலியம் க்ரூட் ஆயில்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு, பெட்ரோலியம் இன் த சென்ஸ் க்ரூட் ஆயில், ஸோ அதை எடுக்கிறதுக்கு லைக் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அதிகப்படுத்துகிற, ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துகிற சில சலுகைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் இங்கே லிபரலைசேஷன் பண்ணுறது. இன்க்ரீஸிங் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆக்டிவிட்டீஸ் இன் அன்எக்ஸ்பெக்டட் ஏரியாஸ் லைக் ரொம்ப அன்அலோகேட்டட் அன்எக்ஸ்ப்ளோர்டு ஏரியாஸில் அவங்க வந்து எடுக்கிறதுக்கு ப்ரைவேட் கம்பெனிஸுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ப்ளஸ் இந்த லைக் ரெவன்யூ ஷேரிங் பேசிஸை வந்து மாற்றிருக்காங்க, ரெவன்யூ ஷேர் பண்ண வேணாம் அப்படின்ற கேட்டகரி. இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன், லிட்டில் பிட், சரியா. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் கம்பெனிஸை நம்ம எக்ஸ்ப்ளோரேஷன் அலோவ் பண்ணுற மூலமாக ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகுது. ப்ளஸ் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் கேட்டகரியில் இதில் நமக்கு லைக் ஷார்ட் அவுட் பண்ண முடியும், டெக்னாலஜி வில் கம் இன்சைட், அது ஒரு பெனிஃபிட். அண்ட் தென் நமக்கு இருக்கக்கூடிய ரெண்டு பாலிசி, தட் இஸ் ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் லைசன்சிங் பாலிசி, தட்ஸ் அ நியூ ஒன்.
ஓல்டு ஒன் வந்து நியூ எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்சிங் பாலிசி, இது கொஞ்சம் இம்பார்ட்டன் உங்களுக்கு. 1997 வந்து நீங்கள் ஆயுஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அலோகேட் பண்ணி கொடுப்பாங்க, அதில் தான் எடுக்க முடியும். ஆனால் இங்கே ஹெச்இஎல்பியை பொறுத்த வரைக்கும் இவங்களே போயிட்டு தே கேன் செலக்ட் அ பிளேஸ், பிளாக்கை செலக்ட் பண்ணி அவங்க அதில் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணி ரிசர்ச் எல்லாம் கண்டக்ட் பண்ணதுக்கு பிறகு தே கேன் கவர்மெண்ட் ஹாவ் டு ப்ரொவைட். ஸோ அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி தான் இது. அப்புறம் இந்தியன் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நம்ம உருவாக்கிடுவோம் கேஸ் ட்ரேடிங் பண்ணுறதுக்காக. ஸோ திஸ் வில் ஹெல்ப். சரியா, பெட்ரோலியமை பொறுத்த வரைக்கும் செடிமெண்ட் ராக்ஸில் இருக்கக்கூடிய ஃபாசில் ஃபியூயல் ஹைட்ரோ கார்பன்ஸ் கேசியஸ் அதில் அது இருக்கக்கூடிய பகுதிகளில் எடுக்கக்கூடியதான் நேச்சுரல் கேஸ். அது நம்ம வெளிநாடுகளில் அதிகம், ரஷ்யா லைக் பெனின்சுலா சவுதி அரேபியன் கண்ட்ரீஸ் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் க்ரூட் ஆயில் அதிகம். ரஷ்யா அமெரிக்கா போன்ற கண்ட்ரீஸ்லாம் தே ஆர் டேக்கிங் லாட் ஆஃப் நேச்சுரல் கேஸஸ். அது மாதிரி இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா காவேரி பேசின், அப்புறம் ராஜஸ்தானில் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அப்புறம் அசாம் ஏரியாலெலாம் க்ரூட் ஆயில் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த பிளேசஸ் இந்தியாவில் உள்ள பிளேசஸ் உங்களுக்கு தெரியும், யூ ஹாவ் டு ஸ்டடி. தென் 9th நியூஸ் வந்து ரேட்டிஃபிகேஷன் ஆஃப் 7 பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ். ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸை பொறுத்தவரை ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷனில் வி ஹேவிங் லைக் 12 ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸை வந்து நம்ம பேன் பண்ணியிருக்கோம், அதுவும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இன் யுவர் என்வாயர்மெண்ட் சப்ஜெக்ட்ஸ். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் வந்து ஒரு 7 கேட்டகரிஸ் ஆஃப் கெமிக்கல் லைக் பெர்சிஸ்டன்ட் பொல்யூட்டன்ஸை வந்து இப்போ பேன் பண்ணியிருக்காங்க இந்திய அளவில். அதனால் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஃபார் மெயின்ஸ் லைக் ஹூ ஆர் கோயிங் டு டேக் நெக்ஸ்ட் இயர் எக்ஸாமினேஷன், தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ பீப்புள். பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெர்சிஸ்டன்ஸ் இந்த என்வாயர்மெண்ட் கண்டினியூஸாக இருக்கும், பயோ அக்குமுலேஷன் இருக்கும். பயோ அக்குமுலேஷன் பயோ மேக்னிஃபிகேஷன் கேட்டகரி தெரியும்ல, பயோ அக்குமுலேஷன். தென் லெஸ் சோலியபிள் இன் வாட்டர், ஹியூமன் ஹெல்த்துக்கு ரொம்ப டேஞ்சராக இருக்கும். இதெல்லாமே கிட்டத்தட்ட இன்றைக்கி 12 பெர்சிஸ்டன்ட் பொல்யூட்டன்ஸ் இன்க்ளூடிங் டிடிடி வாஸ் பேண்ட் ஆல் ஓவர் வேர்ல்டு. ஆனால் இந்தியா பொறுத்தவரை வி ஹேவிங் ஒன்லி 8, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 8 என்னன்றது தெரியணும், நம்ம ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, இப்போ லைக் 8 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், மீதி இருக்கக்கூடிய 4 வி வில் இம்ப்ளிமெண்ட் லேட்டர். அதுக்கான ரீசன் டிடிடி இஸ் த மெயின் ரீசன், சரியா? ஸோ 2004 இந்த கன்வென்ஷன் நடைமுறையில் இருக்குது. ஸோ வி ஆர் ஆல்சோ பார்ட்னர் ஆஃப் திஸ் ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் அண்ட் தென் இட்ஸ் அ பைண்டிங் கேட்டகரியில் இப்போ நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், தட்ஸ் ஐ இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்தியா ரேட்டிஃபைட் திஸ் கேட்டகரி 2000 அஸ் பர் 25 ஆர்டிகல் 25(4) தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். பேன் 9 டர்ட்டி டசன்ஸ் கெமிக்கல்ஸ், இதான் அந்த அவங்களோட கன்வென்ஷனோட பைண்டிங் அக்ரிமெண்ட். அதில் 8 வந்து பெஸ்டிசைட்ஸ், 2 இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ், அப்புறம் 2 அன்இன்டெண்டட் பை ப்ராடக்ட்ஸ் ஆஃப் மெனி இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸஸில் இன்வால்விங் குளோரின் எக்ஸெட்ரா. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுருக்கணும், நேம்ஸ் இன்க்ளூடிங் நேம்ஸ், யூபிஎஸ்சி வில் ப்ளே வித் நேம்ஸ் கேட்பாங்கல்ல, கேட்டிருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு ஸ்டடி. ரீசன்ட் டெசிஷன் இந்த கேபினெட் எடுத்த முடிவுகள் இதுதான், இந்த லைக் 12 நம்ம ஒரு 7 வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கோம். இந்த இருக்குல்ல குளோரோடெகோன் ஹெக்ஸா அப்ரமோ பைஃபெனில். ஸோ இதெல்லாமே நம்ம லைக் இந்த கேட்டகரி நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்தியாவில் அளவில் பேன் பண்ணக்கூடிய டிடிடி வாஸ் நாட் இன்க்ளூடட். டிடிடி நம்ம இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணி மற்ற கண்ட்ரீஸுக்கு கொடுத்துருக்கோம், அதுக்கான காரணம் என்ன, மலேரியா. மலேரியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சவுத் ஆஃப்ரிக்கன் ஆஃப்ரிக்கன் காண்டினென்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் நமக்கு உதவிகளுக்கு இருக்குது. இதில் ஏன் இப்போது திடீர்னு நம்ம இந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா, இதில் நம்ம சைன் பண்ணோம் அப்படின்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ வி வில் கெட் சம் ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃப்ரம் ஜிஇஎஃப் குளோபல் என்வாயர்மெண்ட் ஃபெசிலிட்டி, தட் இஸ் ஆல்சோ ரீசன் வி லைக் அதை நடைமுறை கொண்டு வந்திருக்கும். இது கொண்டு வரல அப்படின்னா வி வோன்ட் கெட் எனி ஃபண்ட் ஃபார் தட், சரியா? ஜிஇஎஃப்ஐ பொறுத்த வரைக்கும் ரியோ சம்மிட்டில் உருவாக்கப்பட்டது, யூஎன்எஃப்சிசி அப்புறம் யூஎன்டி இந்த இருக்குல்ல வேர்ல்டு பேங்க் அப்புறம் லைக் யூஎன்இபி இவங்க தான் இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. யூஎன்எஃப்சிசி கிளைமேட் சேஞ்ச் அப்புறம் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது எல்லாத்துக்குமே இவங்க தான் ஃபண்டிங் பண்ணக்கூடியது, சரியாது? அதுவும் தெரிஞ்சுக்கோங்க, தட்ஸ் ஆல். இந்த இருக்குல்ல யூஎன்எஃப்சிசி யூஎன்சிபிடி ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் ஆன் பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸை பேன் பண்ணுறதுக்கு, தென் யுனைடெட் கன்வென்ஷன் ஆன் கன்வென்ஷன் டு காம்பேட் டெசர்டிஃபிகேஷன், மினாமாட்டா கன்வென்ஷன் ஃபார் மெர்குரி. ஸோ 10th நியூஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆன் ரைட் டு ப்ரொடெஸ்ட். இப்போ ரீசெண்டாக அந்த ஷாஹின் பாரில் நடந்த ப்ராப்ளம்ஸ், டெல்லியில் சிஏக்கு எதிராக நடந்த போராட்டங்கள்னால
நிறைய டிராஃபிக் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, நிறைய பீப்புள்ஸ் வந்து அஃபெக்ட் ஆனாங்க அப்படின்றதுனால கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ டெல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு அது நவ் இட் இஸ் அப்பீல் டு சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னால் ரைட் டு ப்ரொடெஸ்ட் இஸ் அண்டர் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், தட் இஸ் நாட் அ மேட்டர் அண்ட் 19(1) கிளாஸ் ஏ கிளாஸ் பி கேட்டகரியில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், பீஸ்ஃபுல் அசம்பிளி அது பண்ணிக்கலாம் வித்தவுட் அப்ஸ்ட்ரக்டிங் அதர் பீப்புள்ஸ் லைஃப், சரியா? அதை சொல்லியிருக்கேன். அதுக்கு ஆர்டிக்கிள் 19(2) சொல்லியிருக்காங்க, யூ பீப்புள் நோ, யா, எக்ஸெப்ஷன், எக்ஸெப்ஷனல் கேட்டகரி, சரியா? சொவர்னிட்டி, செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா, யூ கேன் டேக் ஆக்ஷன்ஸ். ஸோ அது இங்கே மென்ஷன் பண்ணி அது சுப்ரீம் கோர்ட் இப்போ வலுவாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிக்கிள் 19(2) தட் இஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கேன் பி மேட் இந்த இம்போஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சொவர்னிட்டி, இன்டெகிரிட்டி, பப்ளிக் ஆர்டர் எக்ஸெட்ரா. இது 19(2) கேட்டகரி, இது 1 நீ இருக்குது, தெரியும் சரியா? தட்ஸ் ஆல். தென் 11 நியூஸ், ஜப்பான் இந்தியாவும் சேர்ந்து ஸ்ட்ராட்டஜிக் டயலாக் ஆன் சைபர் கிரைம், சைபர் செக்யூரிட்டி, 5G டெக்னாலஜி, மெமரண்டம் ஆஃப் கோஆப்ரேஷன் அப்படின்ற அக்ரிமெண்ட், மெமரண்டம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, கோஆப்ரேஷன் அப்படின்ற அக்ரிமெண்ட், சைபர் செக்யூரிட்டி, அப்புறம் 5G நெட்ஒர்க் கோஆப்ரேஷன் பண்ணுறது, IoT, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுக்கு ரீசன் சைனாவோட ஆதிக்கம் அதிகமாகிறது டெக்னாலஜி ரிலேட்டட், சைனாவை நம்ம ட்ரஸ்ட் பண்ண முடியாது. ஸோ தே ஆர் டேக்கிங் லாட் ஆஃப் டேட்டாஸ், அதனால் ஜப்பான் கூட வி ஆர் அலைனிங். டெக்னாலஜி வேறு யார் வச்சுருக்காங்களோ அவங்க கூட நம்ம அலைன் பண்ணிக்கிறோம். அது ஹுவாய் நிறுவனம் வந்து இட்ஸ் அ ஃபஸ்ட் கம்பெனி டு ஹாவ் 5G டெக்னாலஜி. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வி ஹாவ் டு செலக்ட் அதர் கண்ட்ரீஸ் டெக்னாலஜி. ஸோ அதனால தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பிறகு நமக்கு என்ன ப்ராப்ளம்னா, COVID-19 சிச்சுவேஷனில் இன்றைக்கி லைக் பயோ வார்ஃபேர் மாதிரி இருக்குது நமக்கு. ஸோ குளோபல் எக்கனாமி ஷட் டவுன், ஸோ அது மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இனி இன்டர்நெட்டில் வரக்கூடாது, சைபர் வார்ஃபேர். ஸோ அதுக்காக தான் இந்த சேஃப்கார்ட் மெஷர்ஸ் எடுத்திருக்கோம். சைனாவை மட்டும் நம்பாமல் மற்ற கண்ட்ரீஸ் கூட வி ஹாவ் டு கோ பை. அதுக்கு ஜப்பான் ரீசெண்டாக லான்ச் பண்ண ஒரு இனிஷியேட்டிவ், COVID-19 டைம் பீரியடில் நான் உங்களுக்கு சொன்னேன், லாக்டவுன் டைம் பீரியடில் சப்ளை செயின் ரிசிலியன்ஸ் இனிஷியேட்டிவ், SCRI கேட்டகரியில். அப்புறம் இந்தியாவோட லான்ச் ரீசன்ட்லி, இந்தோ பசிபிக் ஓஷன் இனிஷியேட்டிவ், அது நம்மளோட பிரைம் மினிஸ்டரோட லான்ச் இந்த ஈஸ்ட் ஏஷியா சமிட்டில் லான்ச் பண்ணாங்க. நான் உங்களுக்கு அந்த 1 கரண்ட் அஃபேர்ஸில் சொல்லியிருந்தேன். அதில் மெயினாக வந்து 7 சென்ட்ரல் பில்லர்ஸ் வேர் லைக் அது அதுதான் மெயின் ஃபோக்கஸாக இருக்கும். மேரிடைம் செக்யூரிட்டி, மேரிடைம் இக்காலஜி, மேரிடைம் ரிசோர்ஸஸ், கெப்பாசிட்டி பில்டிங், டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், தென் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அகாடமிக் கோஆப்ரேஷன், ட்ரேட் கனெக்டிவிட்டி, மேரிடைம் ட்ரான்ஸ்போர்ட் எக்ஸெட்ரா. அதான் அந்த இந்தோ பசிபிக் ஏரியாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் கூட வி ஹேவிங் அன் அலையன்ஸ். இட் வாஸ் காயின்ட் இன் ஈஸ்ட் ஏஷியா சமிட்டில், சரியா? இட் வாஸ் காயின்ட் பை இந்தியா, தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். CRDI, அப்புறம் இது இன்னொன்று இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ், இதெல்லாம் நம்மளால் காயின் பண்ணப்பட்ட விஷயங்கள். ஸோ அதனால் க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம், சரியா? ஸோ ஜப்பான் கூட வேறு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா, ரீசன்ட்லி வி சைன்ட் திஸ் லாஜிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் அக்ரிமெண்ட், அக்வஸ்டேஷன் க்ராசிங் சர்வீஸ் அக்ரிமெண்ட். அதான் லெமோயா வந்து அமெரிக்காவுக்கு நமக்கு பேர், லாஜிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் அக்ரிமெண்ட். இது பிரிட்டன் சாரி ஜப்பானுக்கும் நமக்கும் பண்ணியிருக்கக்கூடிய லாஜிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் அக்ரிமெண்ட் தான் இந்த அக்வஸ்டேஷன் அண்ட் க்ராஸ் சர்வீசிங். அதே மாதிரி ஆஸ்திரேலியா வி ஹேவிங் அனதர் நேம், சரியா? ஸோ குவாட்ல வி ஆர் த மெம்பர் அண்ட் த மலபார் எக்ஸைஸில் தி ஆர் த பார்ட். ஸோ யூ பீப்புள் நோ எவ்ரி திங், காமன் பாயிண்ட்ஸ். தென் குவாட் அண்ட் இந்தியா, ஸோ அகெயின் த சேம் திங், ஸோ நோ நீட் டு எக்ஸ்பிளைன் ஐ ஹோப். ஸோ குவாட் அப்படின்றது 4 கண்ட்ரீஸ், தட் இஸ் இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா அண்ட் யூஎஸ்ஏ. ஸோ 4 கண்ட்ரீஸ் இதில் பார்ட்னராக இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட மெயின் மோட்டிவ் வந்து இந்தியா, இந்தியன் ஓஷன், அப்புறம் பசிபிக் ஓஷன் வந்து ஃப்ரீ நேவிகேஷன். அந்த ஏரியாக்குள்ளே சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்காக தே கிரியேட்டட் திஸ் இனிஷியேட்டிவ். 2007 இட் வாஸ் காயின்ட் பை த ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஜப்பான். ஸோ ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் ஹஸ் சேஞ்ச், அது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, அப்டேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரொம்ப வருஷமாக இருந்த பிரைம் மினிஸ்டர் ரிசைன்ட் இஸ் பவர், சரியா? ஸோ சின்ஷோ அபே தான் 2007 முன்னாடியே அவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கார், இப்போ வரைக்கும் இருந்தார், ஃபைனலி ரிசைன் லாஸ்ட் மந்த். ஸோ 2007 இட் வாஸ் காயின்டு பை ஜப்பான், அண்ட் தென் திருப்பியும் அதோட தேவை எப்போ வந்துச்சுன்னா 2012 பிறகு. அப்புறம் 2017 அதுக்கான நெகோசியேஷன் நம்ம ஆரம்பித்தோம், அதுக்கான நெகோசியேஷன் இஸ் கோயிங் ஆன். சைனா வந்து இதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க, இட்ஸ் லைக் சேம் லைக் நேட்டோ இன் நார்த் அட்லாண்டிக் ஓஷன் ஏரியா, நார்த் அட்லாண்டிக் கண்ட்ரிஸ் வச்சுருக்காங்க நேட்டோ பட. ஸோ அதுக்கு ஈக்குவலான ஒரு செக்யூரிட்டி லைக் இதான். அப்போது சைனாவை வந்து டோட்டலாக சேர்ந்து எதிர்க்கிறாங்களா அப்படின்றத அவங்க க்வெஸ்சன் ரைஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் வந்து செக் மேட்டிங் த சைனா. ஸோ அதுக்கு வந்து ஃப்ரீ நேவிகேஷன், அப்புறம் அவங்களோட பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து டெட் ட்ராப்பில் மாட்ட வைக்கிறது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். எமர்ஜிங் அஸ் அ நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் இந்தியா,
இந்தியா மட்டும் இல்லை, இவங்களும் சேர்ந்து. இப்போ குவாட் அப்படின்றப்போ த ஹோலிஸ்டிக் ஃபோர் கண்ட்ரீஸ் வில் ஆல்சோ கம் அண்டர் தி நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர் ஆஃப் இந்தோ பசிபிக் ஏரியா, யூஎஸ் ஜப்பான் ஆஸ்திரேலியா இந்தியா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஓஷன் ஏரியாவில் இப்போ இவங்க கூட சேர்றதுனால தே வில் ஆல்சோ பார்ட்னர் ஆஃப் தி நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடர். வி ஹேவிங் சாகர் இனிஷியேட்டிவ். தென் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு குவாட் எடுத்துனா அன்டிஃபைன்டு விஷன், ப்ராப்பரான ஒரு விஷன் கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் அதுக்கான ஒரு முடிவை அவங்க எட்ட முடியலை. மேரிடைம் டாமினேட்டடாக இருக்கும். இந்தியாஸ் அவர்ஷன் ஆஃப் அலையன்ஸ் சிஸ்டம், அதுக்கான காரணம் இந்தியா ஏன் அவர்ஷன் பண்ணுது அப்படின்னா, இதில் இதில் ஒரு லிமிட்டட் ஆக்சஸ் இல்லாமல் நம்ம சேர்ந்தோம் அப்படின்னா இந்தியன் ஓஷன் ஏரியாவில் ஜப்பானோட ப்ரெசன்ஸ் அதிகமாகும், ஆஸ்திரேலியாவோட ப்ரெசன்ஸ் அதிகமாகும், அமெரிக்காவோட ப்ரெசன்ஸ் அதிகமாகும். ஸோ அவங்க பிக் பாஸஸ் சொல்கிறத நம்ம கேட்க வேண்டியது இருக்கும். ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ வே ஃபார்வர்டில் கிளியர் விஷன் வேணும். எக்ஸ்பேண்டிங் த குவாட் வித் அதர் கண்ட்ரீஸ் டூ, நாலு கண்ட்ரி இல்லாமல் மற்ற கண்ட்ரிஸ் கூட ஷேர்ட் விஷனாக இருக்கணும் அப்படின்றது. தென் நீட் ஃபார் அ மேரிடைம் டாக்ட்ரின், தெர் ஷுட் பி அ டாக்ட்ரின் ஃபார் தட். ஸோ தட்ஸ் ஆல். இனிமேல் த்ரீ டேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர் பெண்டிங் ரைட், ஸோ வில் ஃபினிஷ் இட் டுமாரோ அண்ட் டே ஆஃப்டர் டுமாரோ வில் கோ பை டே கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஜாயினிங் வித் அஸ்.